வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. குமரிக்கடல் முதல் வடதமிழக கடற்கரை வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு புதுச்சேரி காரைக்காலில் மழை தொடரும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை தொடரும் எனவும் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் 18 சென்டிமீட்டரும் காஞ்சிபுரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே உள்ள ஆற்று தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுரக்காப்பேட்டை, சாமந்தவாடா, நெடியம், விஷயங்காடு உள்ளிட்ட தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளாபாய எச்சரிக்கை மீறி சிலர் ஆபத்தை உணராமல் ஆற்று தரைப்பாலத்தை கடந்து செல்வதாகவும் சிறுவர்கள் மீன் பிடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. குறிப்பாக விஷ்ணுபிரியா நகர், சௌபாகியா நகர், சுப்பிரமணியபுரம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாகி வருகிறார்கள். பெருமாட்டு நல்லூர், நந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத் தொடுவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி 14 ஏரிகள் நிரம்பியதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளில் 14 ஏரிகள் முழுமையாக நிரம்பியிருக்கின்றன. அவற்றில் சேம்பாக்கம், நத்தம்பேட்டை, வையாவூர் ஆகிய முக்கிய ஏரிகள் நிரம்பின. 69 ஏரிகள் 75 விழுக்காடும், 109 ஏரிகள் 50 விழுக்காடும் நிரம்பியுள்ளன. 189 ஏரிகளில் 25 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை நீர் நிரம்பியுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழும் செம்பரம்பாக்கம் ஏரி கடந்த ஆண்டு வறண்டு காணப்பட்ட நிலையில் கிருஷ்ணா நீர் வருகையால் நீர்மட்டம் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதில் இருந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழையும் பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. தற்போது ஏரி நீர்மட்டம் 20.70 அடியாக இருக்கும் நிலையில் 2781 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. நேற்று பெய்த கனமழையால் ஒரே நாளில் 145 மில்லியன் கனஅடி நீர் உயர்ந்துள்ளது. விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முத்துராமன்பட்டி, அல்லம்பட்டி, பாத்திமா நகர், வில்லிப்பத்திரி, சூலக்கரை, கருப்பம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், சேவூர், இரும்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. தொடர் மழையால் அங்குள்ள ஏரி குளங்கள் வேகமாக நிரம்பி வழிகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள பெரியாறு, எட்டியாறு, திருக்கல்லாறு அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. மேலும் கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணைக்கும் நீர்வர துவங்கியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்துள்ளது. வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள்.